ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா இருதுருவம் சீரீஸோட சீசன் 2 வந்திருக்கு. சீசன் 1 ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அதை முழுசா பார்த்தாதான் இந்த சீசன் உங்களுக்கு தெளிவா புரியும். அதை பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீசன் 1 முடிஞ்சதுல இருந்து 6 மாசம் கழிச்சு நடக்கிறத தான் நமக்கு காட்டாங்க. இப்ப ஹீரோவும் பொண்ணு புது ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு, அந்த ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. அம்மாவை பத்தி ஸ்கூல்ல எல்லாரும் கேக்குறாங்கப்பா, என்ன சொல்றதுனே தெரியல இருக்காங்க. நீங்களும் உங்களோட வைஃபோ ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை வந்தது, என்கிட்டயாவது சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஈரோக்கு எப்படி அந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியல. பொண்ணு வெளியே வெயிட் பண்றா, இன்னொரு நாள் வேணா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சீசன் 1 ஈரோக்கு அசிஸ்டன்டா கிஷோர்னு ஒருத்தர் வருவாரு பாத்தீங்களா, அவரும் அவரோட ஸ்டேஷனுக்கு வராரு. ஒவ்வொருத்தரையா மீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த ஸ்டேஷன்ல புதுசா கல்யாணம் ஆகி ஒரு கப்பல் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் பேரு முத்து, ஒய்ஃபு பேரு பிரியா அப்படின்றது. அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுக்குதான் ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் ஒரே ஸ்டேஷன்ல போடக்கூடாது போல கொஞ்சம் கவனமாருங்களுக்கு மீடியாவை
ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீமும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டரும் எப்படி இறந்துருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்றாரு. அவங்க நரம்ப கட் பண்ணி ரத்தம் எல்லாத்தையும் வெளியே போக வச்சிருக்காங்க, துடுதுடிச்சு இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப கமிஷனரும் ஏசிபியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன ரெண்டு பேருமே போலீஸ் அதிகாரிங்க. இப்பயே மீடியாக்கள்லாம் ஒவ்வொன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேஸ் ரொம்ப நாள் போக விடப்படாது, சீக்கிரமா முடிக்கணும், அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துக்கு சுவாதின்ற ஒரு பொண்ணியும் வர வச்சிருக்காங்க. அவங்க போன்ல இருக்கிறதையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த டேட்ல ஹீரோனோட ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. அசிஸ்டன்ட் தான் முதல்ல அந்த போட்டோவை பாக்குறாரு, அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட காட்டுறாரு. ஹீரோவும் அவரோட ஒய்ஃப் அந்த போட்டோல நடந்து வரதை கவனிக்கிறாரு. அதே மாதிரி பைக்ல இருந்து ஒருத்தன் கவனிக்கிறான், அதையும் இவரு நோட் பண்றாரு. சார், பைக்ல இருந்து கவனிக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவனோட பேர் ஆறுமுகம், செயின் இருக்கிறது தான் அவனோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த ஆறுமுகத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி திலக்கோட ஸ்டேஷனை நமக்கு காட்டாங்க. அந்த கார் யாரோட கார் அப்படின்றது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனோட பேர் லங்கேஸ்வரன் அப்படின்றது. அவன் கண்டிப்பா அந்த அட்ரஸ்ல இருக்க மாட்டான், ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிஷோர் சொல்றாரு. இதனால செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வீட்டு கிட்ட வராங்க. அந்த லங்கேஸ்வரன் ரொம்ப கூலா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாரு. இவங்க கதவை தட்டினோன்னு வெளியே வந்து என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே விசாரணைக்காக நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஓகேன்ற மாதிரி அவரும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறாரு. இவங்க கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக சார் இந்த நேரத்தில் என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி லங்கேஸ்வரனும் கேட்கிறாரு. நேரடியாக இவங்க விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நான் தெரபிஸ்டா தான் சார் இருக்கேன், அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய மோட்டிவேஷனல் கிளாஸஸ் எல்லாம் கூட எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எதுக்காக சார் திடீர்னு கேட்டுட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி லங்கேஸ்வரன் கேட்கிறாரு. அதெல்லாம் பொறுமையா சொல்றோம், கிளாஸஸ் எடுக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த கிளாஸஸ்ல என்ன பண்ணுவீங்க, அதை பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர கிளாஸஸ்ல பேசுற மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு பகையும் மிச்சம் விட்டு வைக்க கூடாது, அந்த பகை நமக்கு பின்னாடி பிரச்சனையை தர வாய்ப்பு இருக்கு, பகையை உடனே உடனே முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப செக் பண்ற டாக்டரை நமக்கு காட்டாங்க. பாடியோட வாய்க்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது தெரியுது. இவரும் எடுக்கிறாரு. பார்த்தா பேப்பர்ல ஒரு திருக்குறள் தான் இவருக்கு கிடைக்குது. இவரும் தகவலை பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கிஷோருக்கு கால் பண்றாரு. கிஷோரும் கால் அட்டன் பண்ணி வெளியே பேசுறதுக்காக வர்றாரு. திருக்குறள்னு சொன்னோன்னு இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. எது திருக்குறளா அப்படின்னு ஷாக்கிங்கா கேட்கிறாரு. இப்ப ஹீரோவும் அவர் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து ஒரு ஹோட்டல் ரூம் கதவை தட்டுறதை நமக்கு காட்டாங்க. யாரு கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கவங்கள கதவை திறக்கிறாங்க. உள்ள வந்த போலீஸ் எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஒருத்தனை நல்லா லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இவன் தான் ஹீரோ தேடி வந்த ஆறுமுகமா இருப்பான். எதுக்காக இவங்களை ஃபாலோ பண்ண, என்ன பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இவனும் யோசிச்சு பாக்குறான். சார், செயின் அறுக்கிறதுக்காக தான் அந்த ஏரியாவுக்கு போவேன், ஏன்னா அங்கதான் சிசிடிவி இருக்கிற இடம் ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த லேடி கிட்டயும் அறுக்க தான் ட்ரை பண்ண, ஆனா அதுக்குள்ள அந்த லேடி ஒரு டாக்ஸில ஏறி போனாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சீசன் ஒன்ல வந்த கில்லர் டாக்ஸில போய் தானே எல்லாரையும் கொலை பண்ணுவான், அந்த டாக்ஸில தான் ஒய்ஃபும் ஏறி இருக்காளா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு கிஷோர் கிட்ட இருந்து கால் வருது. கிஷோரும் கிடைச்சிருக்க திருக்குறளை பத்தி சொல்றாரு. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய திருக்குறள் எல்லாம் கிடைச்சிருக்கோம்ல, திரும்பி திருக்குறளா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லைட்டா ஷாக்க வர்றாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் லங்கேஸ்வரனை ஸ்டேஷன்லயே தான் வச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக சார் என்ன இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது சொன்னதானே தெரியும் அப்படின்றது, இவங்களும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட கார்ல ஒரு பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க, என்னோட கார் காணாம போய் ரெண்டு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் கம்ப்ளைண்ட் கூட இந்த ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திலக்கம் அவரோட அசிஸ்டன்ட பார்த்து சொல்றாரு. நம்மளும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி திலக்கம் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப லங்கேஸ்வரனும் எனக்கு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. பிளாக் காஃபி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி திலக்கம் அங்க இருந்து கிளம்புறாரு. சீசன் ஒன்ன பொறுத்த வரைக்கும் ஐம்புலன்களை வச்சுதான் கொலைகள் எல்லாமே நடந்திருக்கும். அந்த கொலைகள் எல்லாத்தையும் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கிஷோரை காட்டுறாங்க. கிஷோரா இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. சார், அந்த கேஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நியூஸ் பேப்பர் மூலமா திலக்கு ஓரளவுக்கு அந்த கேஸை பத்தி தெரிஞ்சிருப்பாரு. ஆனா இப்பதான் கிஷோர் அந்த கேஸ்ல என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இறந்து போன எல்லா இடத்துலயும் எங்களுக்கு திருக்குறள் கிடைச்சது. அந்த திருக்குறள் எல்லாமே ஐம்புலன்களை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இது மூலமா தான் அவனை நாங்க ட்ராக் பண்ணோம். நாங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த வேலையை பண்ணல, எங்களுக்கு சிலர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணவங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்தவங்களா தான் இருப்பாங்க. முத்து பிரியான ஒரு ஜோடி இந்த ஸ்டேஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே வேற வேற ஷிப்ட் இருக்கிறதுனால டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு டியூட்டிக்கு வாங்கன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி முத்து அங்க இருந்து கிளம்புறாரு. லங்கேஸ்வரன் இவங்க கிட்ட சொன்னது உண்மை உங்களுக்கு தெரிய வருது, இப்பயே என்ன நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி லங்கேஸ்வரன் கேக்குறாரு. ஓகே, நேற்று நைட் இந்த டைம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. லைவ்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அவர் சொன்ன வீடியோவை செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்றாங்க. உண்மையிலேயே அந்த டைம் லைவ்ல தான் இருந்திருக்காரு. இந்த கேஸ்ல லங்கேஸ்வரன் தான் சஸ்பெக்டா இருப்பாரு. ஆனா அவரையும் இதுக்கப்புறம்
ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாதுன்ற நிலைமை வருது. இதை பத்தி கமிஷனர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இங்க இருக்க கிஷோர் என்ன பண்றாருனா, திருக்குறள் கடைச்சிருக்கு சார் அப்படின்ற மாதிரி இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த கேஸ விக்டர் தான் நல்லபடியா முடிச்சு வச்சாரு. விக்டரை திரும்பி நம்ம வர வச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த விஷயத்துக்கு ஏத்துக்க மாட்டாரு. டியூட்டியிலேயே இல்லாதவரை எப்படி சார் நீங்க வர வைப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. திலக்கே நல்லபடியா ஹேண்டில் பண்ணுவார்னு சொல்றாரு. திலக் இந்த கேஸ பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கமிஷனரும் கேக்குறாரு. திலக்கு சுத்தமா இந்த கேஸ பத்தி ஐடியாவே இல்ல, எதுவுமே சொல்லாம திணறிட்டு இருக்காரு. இதை பாக்குற கமிஷனர் கோவப்படுறாரு. இதுக்காக தான் சொன்னேன் இந்த கேஸுக்கு விக்டர் தான் கரெக்ட், நீங்க விக்டர் கிட்ட பேசுங்க அப்படின்னு கிஷோரை பார்த்து சொல்றாரு. கிஷோரும் ஓகே சார் நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிஷோரும் விக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் கமிஷனரே திரும்பி உங்களை வர சொல்லி சொல்லியிருக்காரு சார், தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா ஈரா என்ன சொல்றாருனா, அதனால என்னோட பொண்ணு பாதிக்கப்பட்டு இன்னும் அதுல இருந்து வெளியே வரல, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சாதாரணமா பேசிட்டு கிளம்பிடுறாரு. திரும்பி கிஷோர் ஸ்டேஷனுக்கு வரும்போது ஒய்ஃபும் கால் பண்ணி லீவு கேட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த நிலைமையில லீவ் எல்லாம் கேட்க முடியாதுமா அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்காரு. தள்ளி இருக்க திலக்கம் இவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவரும் திலக்க சமாதான பத்தலாம் அப்படின்னு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொன்னாரு உங்க சார் வராராமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் அவர் வரலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் வராம இருக்கிறதுக்கு தான் கமிஷனர் என அந்த திட்டு திட்டினாரா அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க, கேஸ பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி திலக்கம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. பிரியா என்ன சொல்றாங்கன்னா, முத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் ஆனா வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முத்துக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, எல்லா இடத்துலயும் தேடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்களை தேட சொல்றாரு. இப்ப ஹீரோ பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத நமக்கு காட்டாங்க. இப்ப கிஷோரும் ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சார் ஸ்டேஷன்ல முத்து திடீர்னு காணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தேடுறதுக்காகவாது இந்த இடத்துக்கு வாங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப பொண்ணை பார்த்து அஞ்சலி வீட்டுக்கு நீ போறியா அப்படின்னு கேக்குறாரு. ஓகே போறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணும் ஏத்துக்கிறாங்க. லங்கேஸ்வரனை வெளியெடுக்கிறதுக்காக அவரோட லாயர் வந்திருக்காரு. இவங்க கிட்ட தான் லங்கேஸ்வரனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடையாது, இந்த இடத்தை விட்டு மட்டும் வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அங்கிருந்து போக விட்டுறாங்க. அவர் கிளம்புறதுக்கும் ஹீரோ இந்த ஸ்டேஷனுக்கு வரதுக்கும் கரெக்டா இருக்கு. ஹீரோவை பார்த்தோன்னா திலக்கம் பயங்கரமா கோவப்படுறாரு. வாங்க சார் என் ரூம்க்கு அப்படின்ற மாதிரி வேகமா ரூம்ல போய் அவரோட சேர்ல உட்காந்துறாரு. ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரி வேணும்ட்டே பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு எட்டு நான் தான், நீங்க ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்கீங்க, அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்கன்றாரு. ஹீரோவும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு கிஷோர் கூட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாரு. கிஷோரும் அந்த திருக்குறள் பேப்பர் எடுக்கிறாரு. இந்தாங்க சார் படிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தரறாரு. ஹீரோவும் அந்த திருக்குறளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவுரை புக் எல்லாம் பாக்குறாரு. பகைய மட்டும் மிச்சமே வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி லங்கேஸ்வரன் பேசினார் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த குறளுக்கான அர்த்தமும் இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு நபர் மேல சந்தேகப்பட்டீங்களா, அந்த நபர் கிட்ட நான் விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப கிஷோரும் வேகமா இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வர்றாரு. சார் திரும்பி லங்கேஸ்வரன் கிட்ட விசாரிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம விசாரிச்சு ஒன்னும் தெரியல, அப்புறம் என்ன போங்க அப்படின்ற மாதிரி கோவமா திட்டுறாரு. லங்கேஸ்வரனை இவங்க வீடியோ எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவை ஹீரோ கிட்ட காட்டாங்க. பார்த்து முடிச்ச ஹீரோ என்ன சொல்றாருன்னா, திருக்குறளை இவன் சொல்றதும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அப்படி தெரியல அப்படின்ற மாதிரி கிஷோர் சொல்றாரு. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தெளிவுரை எழுதியிருப்பாங்க, எல்லா தெளிவுரையும் படிங்க, ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் நிறைய பேர் தெளிவுரை எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பாக்குறாங்க. சார் அந்த லங்கேஸ்வரன் சொன்ன எக்ஸாக்டான வார்த்தையே மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா காட்டுறாரு. உடனே லங்கேஸ்வரனை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. திரும்பி இவங்களும் பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் இப்பயும் இவங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டாரு. ஹீரோ கூட கூட பேசுறதுனால இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. அங்க இருக்க அசிஸ்டன்ட பார்த்து டீ வாங்கிட்டு வாயா அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றாரு. இப்ப அந்த கான்ஸ்டபிளும் டீ வாங்குறதுக்காக நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு ஒயிட் கார்ல லைட் எரியிறது தெரியுது. அந்த காரோட டிக்கில ரத்த கரர் இருக்கிறதுனால ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. இப்ப ஆட்களும் டிக்கியை ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா முத்து இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இறந்து போயிருக்காரு. இந்த விஷயத்த அங்க வந்து பிரியாவும் கவனிச்சிருவாங்க. பிரியா அந்த இடத்துல அழுகுறாங்க, எல்லாரும் சேர்ந்து சமாதான பத்துறாங்க. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. ஹீரோவும் அவரோட ஆட்களும் சேர்ந்து லங்கேஸ்வரனோட லைவ் தான் பாக்குறாங்க. அந்த லைவ்ல லங்கேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா நிறைய தடைகள் வரும், அதை மீறியும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் இவங்க நல்லா கவனிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி முத்துவ போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் வாயை செக் பண்றாரு. உள்ள ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர்ல ஒரு திருக்குறள் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. உடனே இந்த டீம் கிட்ட அந்த திருக்குறளை ஒப்படைச்சிடறாரு. அந்த திருக்குறளை படிக்கிறாங்க, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நெட்ல எல்லாம் தேடி பாக்குறாங்க. இவங்க தேடி பார்க்கும் போது லங்கேஸ்வரன் சொன்னார் பாத்தீங்களா, அதோட அப்படியே மேட்ச் ஆகுது. கமிஷனர் கிட்ட பேசி லங்கேஸ்வரனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிஷோர் கிட்ட சொல்றாரு. இப்ப கமிஷனரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த குணசேகர் கேஸ் தான் அப்பயே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. இல்ல சார் முடியல, குணசேகர் கூட இன்னைக்கு வேற ஒரு நபரா இருந்திருக்கான், இந்த விஷயத்தை என்னோட பொண்ணு பார்த்திருக்கா, நான் தான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கமிஷனர் கோவப்படுறாரு. ஓகே சீக்கிரமா அவனை விசாரிச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்றது.
விசாரணைக்காக லங்கேஸ்வரனை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஸ்டேஷன்ல சில பொண்ணுங்க இவரை பார்த்தோன்னா அடையாளம் கண்டுபிடிச்சு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப இவரும் ஸ்டேஷன்ல வந்து ஈரவை மீட் பண்றாரு. என்ன சார் விஷயம், எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கூலா பேசுறாரு. இந்த திருக்குறள் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரிதான் எங்களுக்கும் கிடைச்சிருக்கு, இது எப்படி மேட்ச் ஆச்சு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நிறைய பேர் திருக்குறளை யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிதான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மத்தவங்களை விட நான் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாம டவுட் வருது, நடந்த எல்லாமே தற்செயல் தான் சார், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்னதான் நல்லா மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்கு இவங்க கிட்ட ஆதாரம் இல்ல, அதனால நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவரை போக வச்சிருக்காங்க. ஏசிபிக்கு சுத்தமா ஈரோவை பிடிக்காது போல இப்ப திலக் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அவன் வெறும் ஸ்பெஷல் ஆபீசர் மட்டும்தான், மத்தபடி கண்ட்ரோல் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்றாரு. எனக்கு புரிஞ்சது சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி திலக்கம் சொல்றாரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது அந்த லங்கேஸ்வரனை ஃபாலோ பண்றதுக்காக ரெண்டு பேரை வீட்டு வாசலையே போடணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க. அதெல்லாம் முடியாது, ரெண்டு பேரும் அங்க கொடுத்துட்டனா வேலையெல்லாம் யாரு பாக்குறது அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. வெளியே வந்தோட கிஷோரன் ஈரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவர் ஆள் தரலன்னா என்ன சார், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல ரெண்டு பேர் எனக்கு தெரியும், ரொம்ப துடிப்பான பசங்க, அவங்கள பாத்துக்க சொல்லாமான்னு கேட்கறாரு. ஈரோவும் ஓகே சொல்லிடுறாரு. இப்ப ரெண்டு பசங்களை லங்கேஸ்வரனா பாக்குற பொறுப்பு ஒப்படைச்சிடறாங்க. ஈரோ வேற ஒரு டீம் கூட சேர்ந்து தானே வேலை பார்த்தாரு, அந்த டீம் ஆட்கள் எல்லாம் வர வச்சு பேசிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து இருக்கு, நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது, எதுக்காக சார் அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த குணசேகரன் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பிடிச்சோம், இதுதான் குணசேகரோட பார்ட்னருக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்றான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரெண்டு பேர் தான் அந்த கில்லரோட காரை பத்தி சொல்லியிருப்பாங்க, அது மூலியமா தான் கில்லரை பிடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் சின்ன குழு தான் தந்தாங்க, அவங்களே அவன் கொண்டிருக்கான், அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாரையும் கொள்ள ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு, நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. இவங்களை தாண்டியே இவங்க கூட வேலை பார்த்த ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு பேருமே வயசானவங்களா இருப்பாங்க. ஒருத்தரோட பேரு செல்வம் அப்படின்றது, இன்னொருத்தரோட பேரு கனகு அப்படின்றது. கனகு உயிரோட தான் இருக்காரு, ஆனா செல்வம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. அது ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்ல, சொல்ல முடியாது, கில்லர் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. முத்துவோட பாடி ஒரு ஒயிட் கலர் கார்ல தானே கிடைச்சது, அந்த காரோட ஓனரை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி திலக் முடிவு பண்றாரு. அந்த ஓனர் அந்த காரு காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது இவருக்கு விசாரணையில தெரிய வருது. போன வாட்டி மரியாதை இதுவும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி திலக்கம் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. இவங்க கூட வேலை பார்த்த கனக பாக்குறதுக்காக வராங்க. செல்வம் எப்படி இறந்தாரு டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. செல்வமை பொறுத்த வரைக்கும் அவரோட மருமகனை பாக்குறதுக்காக ஒரு ஏரியாக்கு அடிக்கடி போவாரா இருக்கும், அப்படி போகும்போதுதான் ஒயிட் கலர்ல ஒரு கார் அடிச்சுட்டு நிக்காம போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த டேட்ல செல்வத்துக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே டேட்ல தான் லங்கேஸ்வரன் அவரோட காரு காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு, இல்ல ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லங்கேஸ்வரனோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் நடக்கிற இடத்த நமக்கு காட்டாங்க. இவரும் எல்லார்கிட்டயும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, எல்லாரையும் வசீகரிக்கிற மாதிரி பேசுறாரு, எல்லாருமே இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு டாக்டர் கிட்ட தான் ஹீரோ காட்டிட்டு இருக்காரு. இவன் ஆள் எப்படின்றத ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி தான் அந்த டாக்டர் கிட்ட கேக்குறாரு. டாக்டரும் லங்கேஸ்வரன் வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சிடுறாரு. ஆளை பார்க்கும் போது எல்லாரையும் வசீகரிக்கிற பவர் இருக்குன்றது தெரிய வருது, எல்லாரையும் பேசியும் மயக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆபத்தானவனா இருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. பொதுவா இந்த மாதிரி ஆளுங்க மத்தவங்களுக்கு ஆபத்தானவங்களா இருக்கிறத விட அவங்களுக்கு அவங்களே ஆபத்தானவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்பதான்ப்பா என்ன கூட்டு போறதுக்காக வருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானம் பத்துறாரு. இப்ப திலக்க பார்த்து பேசுறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது வரைக்கும் நாங்க கேட்ட எதுக்குமே நீங்க ஹெல்ப் பண்ணல, இதுக்காக இது ஹெல்ப் பண்ணுங்க. லங்கேஸ்வரனோட கிளைண்ட் ஒவ்வொருத்தரையா பார்த்து அவங்க கிட்ட அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நானும் அவங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி திலக் சொல்றாரு. இவங்க மூணு பேருமே விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. முதல்ல ஒரு லேடியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்கள பாக்குறதுக்காக வரும்போது தான் என்னோட காரு காணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த காரை பத்தியும் கேக்குறாங்க. ஆமா அவர் காரு காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக நானும் ஸ்டேஷனுக்குலாம் வந்துன்றாங்க. என் ஃபேமிலியில நிறைய பிரச்சனை இருந்தது, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரியாச்சு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிடுறாங்க. வேற ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, சூசைட் பண்ணிக்கிறதுக்காகவே போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் லங்கேஸ்வரன் சார் என்னோட வாழ்க்கையை மாத்தினரு அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல இவங்க கேட்கிற எல்லாருமே அவரை பத்தி பாசிட்டிவா தான் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் திலக்கும் பக்கத்துல இருந்து கேட்டு தான் இருந்திருப்பாரு. இது எல்லாம் லங்கேஸ்வரனோட செட்டப்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட பார்த்து கேட்கிறாரு. சார் இன்னும் கொஞ்சம் பேரை வேணா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வேணா கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணுங்க, நீங்க தப்பான சைட்ல போறீங்கன்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. சார் இவர் சொல்றதும் எனக்கு சரி மாதிரி தான் தெரியுது, நம்ம அந்த திருக்குறளை வச்சு இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கோம், நம்ம வேற ஆங்கிளையும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈரோ எதுமே பேசாம அமைதியா இருக்காரு. அப்படியே கட் பண்ணி லங்கேஸ்வரன் நமக்கு காட்டுறாங்க. அவரும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல பாக்குறதுக்காக திலக்கம் வந்திருக்காரு. இப்ப கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. திலக்கம் இவர்கிட்ட பேசுறதுக்காக நின்னுட்டு இருக்காரு. இவர் எதிர வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே உங்க ஸ்பீச் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி திலக் சொல்றாரு. ரெண்டு பேருமே இப்ப ஃபேமிலி சம்பந்தமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் லங்கேஸ்வரன் அவரோட ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான், அதனால நான் ரொம்ப ஈஸியா இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு கூட நீங்க நினைக்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது. என்னோட அப்பாக்கு வேற ஒரு லேடி கூட அஃபேர் இருந்தது, அதனால ரெண்டு பேருக்குள்ளயும் அடிக்கடி சண்டை எல்லாம் நடந்தது. இந்த மாதிரி யாரும் பிரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த
விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்ற மாதிரி இவரும் சாதாரணமா கேக்குறாரு. ஈரவா அஞ்சலி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு, ஆனா பேச தயங்குறாரு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அஞ்சலியும் கேக்குறாங்க. இவரும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பொண்ணு ரெண்டு கில்லரையும் பாத்திருக்காங்க, இன்னொன்னு கில்லர் லங்கேஸ்வரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, போட்டோ காமிச்சு நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேக்குற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்பதான் உன்னோட பொண்ணு நார்மல் நிலைமைக்கு வந்திருக்கா, இப்ப போய் அந்த போட்டோவை காட்டணும்னு சொல்றேன், அதெல்லாம் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரோக்கு ஸ்டேஷன்ல இருந்து போன் கால் வருது, உடனே இவர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. கிஷோரா என்ன சொல்றாருனா, நீங்க சொன்னதுல இருந்து எல்லாரையும் சேஃபா இருக்க சொல்லிட்டோம், ஆனா பிரச்சனை என்னன்னா டெக்கிய நம்ம மறந்துட்டோம்ன்றது. இவங்களுக்கு டெக்கியா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அவரை பத்தி இவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு புலம்புறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல ரெண்டு பேரை போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரெண்டு பேருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவங்க கிட்ட பேசுறது மூலமா லங்கேஸ்வரன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்றது தெரிய வருது. சரி அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், டெக்கிக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஈரினை காட்டுறாங்க. ஈரினை ஒரு பழைய பில்டிங்ல லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் எப்படி இருப்பான்றத தெளிவா காட்டாமே தேர்ட் எபிசோட முடிச்சிடறாங்க. கண்டிப்பா மொத மூணு எபிசோடு அங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஏழு எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அதையும் சீக்கிரமா நம்ம பார்த்து முடிச்சிருவோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.